டென்ஷன்ல இருக்கேன், திட்டா போ பண்ணால பாட்டு வர்றேன். தொப்பு கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது மாறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது, எந்த நெஞ்சு தாங்குறது? கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சு போன கண்ணீர் தடம் ஈரமானதே. அருளா, நீங்கள் தெரியாம ஆக்சுவலா ரோலக்ஸ் கைதி ஒண்ணுதான் தெரியும்ல. எப்படி சொல்ற? ஏன்னா ரோலக்ஸ பூச்சி ஜெயில போட்டா கைதியா தானே ஆவாரு. புடிச்சாலும் புடிச்சிருவாப்ல சொல்ல முடியாது. கடைசியில கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேர் யார் தெரியுமான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஐடியாவே சூப்பரா இருந்துச்சு. இவர் ரொம்ப அண்ணன் மாதிரியே மிரட்டிட்டே இருந்தாரு, இவர் நம்மள மாதிரி ஜாலியா இருந்தாரு. இது கார்த்தி சார் தான் வீட்ல பெஸ்ட் அப்படினு சொல்ற மாதிரியே இருக்கே. பெஸ்ட்ன்ற மாதிரி இல்ல, நான் கொஞ்சம் சிரிப்போம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப லவ் வந்து எப்படி பண்றதுன்னு அண்ணன் வந்து சொல்லுவாரு. ஒண்ணு ஒண்ணா நான் மாத்தி மாத்தி பண்ணி உங்களை இம்ப்ரஸ் பண்ண போறேன். நம்ம தம்பி மாதிரி சொல்றான். தம்பி மாதிரி தானா பண்ணிட்டா போச்சே. ஏய் சும்மா 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 சும்மா, ஏய் என்ன நடக்குதுங்க இங்க? சைலன்ஸ்ன்றே சத்தம் போடுறதால சொல்ல வேண்டியது இருக்கு. இதே நோய் போட்டு போனா அது சிகிச்சை வன்முறையா? ஏய் அந்த தம்பி கிடையாதா, கார்த்தி மாதிரி சொல்றான்டா. கார்த்தி மாதிரியா? ஐயோ இங்க பாருங்க, நான் வந்து அதாவது இப்போ வந்து நான் பிரியாணி சாப்பிட்ட போது தண்ணி இல்லைன்றதுனால விக்கி கிச்சி எனக்கு. ஏய் அந்த கார்த்தி இல்லடா, நம்ம கார்த்தி மாதிரி சொல்றோம். சார் வந்துறீங்களா சார்? வணக்கம் சார். ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே. இங்க பாரு முத்தழகு, நான் வேணாம் வேணாம் விட்டு விலகி போயில. நீ தான் பார்த்தா தப்புல வாங்க, உங்கள்ட தான் வசனம் எல்லாம் பேசுறேன். இனிமே எங்க அத்தா சொல்றாங்க, இப்ப எங்க அப்பா கௌரவம் கேட்டு அப்படி இப்படி ஏதாவது திருக்கள் படி விளையாடா கண்ட தினமா வெட்டி போட்டு வேண்டிய, சும்மா சொல்ல நினைக்காத. காதல் டைலாக் சொல்றானா, அவளை கழுத்து நினைச்சு டைலாக் சொல்லுகிற, லவ் பண்ற மாதிரி ஏதாவது டைலாக் சொல்றான். புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லர் பீரடிச்சும் கிக்கு இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூணா கலவன இதானே, வேற யாரு வருவா காஞ்சிக்கிறது? காஞ்சிக்கிறது நீங்க அப்படியே போங்க சார், நான் அடுத்து இம்ப்ரெஸ் ஆகாதான் பாக்கறேன்.